வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை என்பது 364 உயர்ந்திருக்கிறது. இதுவரை 148 பேரினுடைய உடல்கள் என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை சொல்லுங்க. அதாவது இன்றைக்கு 6வது நாளாக தேடுதல் பணியை வந்து இன்றைக்கு காலை முதல் அந்த மீட்பு படையினர் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இவங்க வந்து பல்வேறு குழுக்களாக முண்டக்கையம் மற்றும் சூரல் மலை பகுதிகளில் வந்து தேடுதல் பணியில வந்து ஈடுபட்டுக்கிறாங்க. குறிப்பாக இங்கிருந்து வரக்கூடிய ஒரு ஆறு ஒன்று இருக்கிறது, அந்த ஆற்றுல வந்து கடந்த சில நாட்களாக அதாவது அந்த உயிரிழந்து வந்து அடித்து வரப்பட்டவர்கள் வந்து அந்த சாலி ஆற்றுல வந்து மீட்கப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு காலையிலையும் நாளைக்கும் வந்து அந்த சாலி ஆற்றுல வந்து தேடுதல் பணியை வந்து தொடங்கியிருக்கிறார்கள். இந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய உடல்களை வந்து மீட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணியில வந்து ஈடுபடுவதற்காக இந்த பணியை வந்து தொடங்கி இருக்கிறாங்க. தற்பொழுதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 364 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 206 பேரை வந்து காணவில்லை என்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். உயிருடன் மீட்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வயநாடு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 93 முகாம்கள் அமைத்து இதுவரை வந்து 10042 பேர் வந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலையில வந்து இந்த சாலி ஆற்றுல வந்து தேடுதல் பணியில வந்து மீட்பு குழுவினர் வந்து படகுகள் மூலமாக சென்று ஒவ்வொரு அந்த கரை பகுதி, அந்த ஆற்றினுடைய கரை பகுதி மற்றும் அந்த நீர் தேங்கக்கூடிய இடங்கள்ல எல்லாமே வந்து தற்பொழுது இன்றைக்கு காலை முதல் தேடுதல் பணியானது தொடங்கி நடத்தியிருக்கிறார்கள். இந்த சாலி ஆற்றுல தேடும் பணியை வந்து நாளைக்குள் முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ். Sun News WhatsApp சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து Sun News உடன் இணைந்திருங்கள்.